அதிமுக பொதுக்குழுவிற்கும் மற்றும் பொது செயலாளர் நியமனத்திற்கும் எதிராக தொடரப்பட்ட வழக்கு இரு நீதிபதி அமர்வு தள்ளுபடி. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பும் வழங்கியும் கொண்டாட்டம். அதிமுக பொதுக்குழுவிற்கும் மற்றும் பொது செயலாளர் நியமனத்திற்கும் எதிராக தொடரப்பட்ட வழக்கு இரு நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்ததோடு அதிமுக பொதுக்குழு செல்லும் அதிமுக பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும். அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை வரவேற்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் கட்சி அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினைச் செயலாளர் பெருமாள் சாமி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் இரா சுதாகர், முன்னாள் துணை மேயர் சேவியர், மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா வக்கீல் மந்திரமூர்த்தி, பகுதி கழக செயலாளர் ஜெய கணேஷ், மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை அமைப்பாளர் சரவணன், பகுதி இளைஞரணி செயலாளர் நிலா சந்திரன், பகுதி இளைஞரணி திருச்சிற்றம்பலம், மாவட்ட சார்பு அணி செயலாளர் டெக் ராஜா, கே ஜே பிரபாகர், அருண் ஜெபக்குமார், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் தட்டார்மடம் ஞான பிரகாசம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர்கள் சத்யா லட்சுமணன், ஜோதிமணி, எம் பெருமாள், முன்னாள் அரசு வழக்கறிஞர் சுகந்தன் ஆதித்தன், வழக்கறிஞர்கள் முனியசாமி, சரவண பெருமாள், சரவணன், நிர்வாகிகள் வலசை வெயிலுமுத்து, திருச்சிற்றம்பலம் மனு வேல்ராஜ், டைகர் சிவா, மாநகராட்சி கவுன்சிலர் வெற்றி செல்வன், முன்னாள் கவுன்சிலர் செண்பகச்செல்வன், சுடலைமணி, தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம், போர்க்கிலி ஜான்சன் தேவராஜ், தொழிற்சங்க துணைத் தலைவர் பி ஜே சி சுரேஷ், மிக்கல் பண்டாரவிளை பாஸ்கர், வட்டக்கழக செயலாளர் சொக்கலிங்கம், உலகநாத பெருமாள், கொம்பையா, ரெங்கன், தூத்துக்குடி மணிகண்டன், சுப்பிரமணி பாண்டியன், நௌஷாத், ஜெயக்குமார், மனோகர், முன்னாள் கவுன்சிலர்கள் சந்தனப்பட்டு, டெலஸ்பர், முல்லக்காடு ஸ்ரீராம் மற்றும் மகளிர்கள் சண்முகத்தாய், இந்திரா மற்றும் சுந்தரேஸ்வரன், பரிபூரண ராஜா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு இவன் பாலா, பாலஜெயம், சாம்ராஜ், சகாயராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவினர் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் வேண்டும் என முடிவெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்த்து ஓபிஎஸ் நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் அவர் தொடர்ந்து வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டு அதிமுக எடப்பாடியார் கையில்தான் உள்ளது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் மாநாடு நடத்தப்பட்டு 20 லட்சம் தொண்டர்கள் ஒன்று திரண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி தான் அதிமுக பொதுச் செயலாளர் என உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் இனி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் அதிமுக கொடி வேஷ்டி மற்றும் சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற அவர் இனி அவருக்கு அதிமுகவில் இடமில்லை, திமுக அல்லது டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோருடன் இணைந்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அவர் வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒற்றை தலைமை வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தபோது அதை ஆதரித்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஆதரித்தார்கள். அதே போல தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஆதரித்தார்கள். அதற்கு பின்னால் பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஒற்றை தலைமை தான் வேண்டும், எடப்பாடியார் தான் ஒற்றை தலைமைக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த பொதுக்குழுவிலே வைத்தார்கள். அதற்கு பின்னால் பல முறை கோர்ட்டுகளுக்கு சென்று எல்லா நீதிமன்றங்களிலும் அவருக்கு தீர்ப்பு
எடப்பாடியாருக்கு சாதகமாக வந்ததை தவிர அவருக்கு ஆதரவாக வரவில்லை. ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் கையில் தான் இருக்கிறது என்பதை இனிமேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மதுரையில் நடைபெற்ற எழுச்சிமிகு வீர வரலாற்றின் எழுச்சிமிகு மாநாடு 15-20 லட்சம் பேர்களுக்கு மேல் திரண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் எடப்பாடியார் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்பதை நிரூபிக்கும் விதமாக 3 தலைவராக உருவெடுத்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பு பொதுக்குழு செல்லும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியது செல்லும் என்கிற தீர்ப்பை சென்னை நீதிமன்றம் தெளிவாக இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்புக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதற்கு ஓபிஎஸ்க்கோ அவரது ஆதரவாளர்களுக்கோ எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேஷ்டியை கூட அவர்கள் கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது என்கிற தீர்ப்பு தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற ஒரு தீர்ப்பு. இதன் அடிப்படையில் இனிமேல் அவர் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும், இல்லைனா தினகரனிடம் சேர வேண்டும், இல்லைன்னா சசிகலா பின்னால சசிகலா அம்மா பின்னால போகணும். இந்த மூணை தவிர அவருக்கு வழியில் இல்லைன்னா வீட்டில் போயிருக்கணும். அவர் தொண்டர்களை ஏமாற்றி இந்த கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சதே அவர் தான். அதனால இனிமேல் ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தெளிவாக எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒற்றை தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்னால் கட்சி வலுவாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடியார் யாரை சொல்கிறார்களோ அவர்கள் தான் பிரதமர், அவர்கள் தான் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.